அப்படி வந்து பின்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீ மின்னிட்டு போனால் யாருமே படம் போட முடியாதுண்ணா. தம்பி மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களது அரசியல் பிரவேசத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று சில வருடங்களாகவே பல துறையைச் சேர்ந்தவர்கள் நியாயமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனநாயகத்திலே ஒரு கட்சி தொடங்குவதும் மக்களை சந்திப்பதும் புதிதல்ல. யாரும் இதற்கு தடையாகவோ இடையூறாகவோ இருக்க முடியாது. அதே நேரத்தில் மக்கள் பணியை அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தால் மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்க அதிக வாய்ப்பு பொது வாழ்க்கையில் இருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பல நேரங்களிலே அரசியல் வியூகங்களிலே வெற்றி கண்டிருக்கிறார். இறுதியாக தேர்தல் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை பேசிய போது மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஒன்று, தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சி தொடங்கப்படுகிறது என்று கூறினார். அதற்கு பிறகுதான் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதுவரையிலே அரசியல் சம்பந்தமாக திரு ரஜினிகாந்த் அவர்களும் சரி, அவர்கள் சார்ந்த அமைப்பினரும் சரி, ரசிகர் மன்றங்களும் சரி, எதையும் பேசக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். நான் இப்போது சொன்னது போல திரு ரஜினிகாந்த் அவர்கள் பல நேரங்களிலே வெற்றி வியூகங்களை வகுத்திருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதிகாரப்பூர்வமாக அவருடைய அரசியல் அமைப்பினுடைய பணிகளையெல்லாம் முடித்துவிட்டு இயக்கத்தின் பெயரை அறிவித்து அரசியல் களத்தில் வரும்போது நிச்சயமாக அரசியல் குறித்து இது சம்பந்தமாக பதில் கூறப்படும். என்னை பொறுத்தவரையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர். அவரை யாரும் இயக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு உள்ளாட்சி தேர்தலில் டைம் கொடுக்கறது தப்பு. அதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளலை. வார்டு சேஞ்சு, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இவைகளெல்லாம் மூணு நாலு நாள் டைம் கொடுத்து மாற்றணும்னாலே எலெக்ஷன் வந்து இடைத்தேர்தல் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு கருத்து. அதனால் டைம் இன்னும் நிறைய கொடுக்கணும். ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் கொடுத்து மக்களிடம் கருத்து கேட்டு மாவட்ட ரீதியாக எல்லா கட்சிகளையும் வளைத்து பேச வேண்டும். ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகே மாநில அளவிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் குறித்து முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது போன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல் போல ஒருபோதும் நடக்கக்கூடாது. பொதுவாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். அது மிக முக்கியம்.
தேர்தல்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடைபெறுவதை விட சந்தேகத்திற்கு ஏற்றவாறே நடைபெறுகிறது என்ற மனநிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். தேர்தல் ஆணையம் சரி, வாக்காளர்களும் சரி, ஒத்த கருத்தோடுதிலே முயற்சிகளுக்கு ஒருவருக்கொருவர் இதில் தங்களை மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு உயர்த்தி கொள்ள வேண்டும். முதல்ல வந்து உள்ளாட்சி தேர்தலுடைய அடித்தள பணிகளையே இந்த அரசு முறையாக செய்யவில்லை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அதை சரியாக செய்ய வேண்டும். அதற்கு பிறகே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இது சம்பந்தமாக வெளியிட வேண்டும். அதற்கு தான் இப்போ கால அவகாசம் கேட்குறோம். இன்னொரு முக்கியமான ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களுடைய முக்கிய கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. 2017 இயக்கத்தினுடைய பணிகள் குறித்தும் 2018 இயக்கத்தினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் இதில் மிக முக்கியமாக ஆலோசனை செய்யப்படும். கொஞ்சம் பேக் நானா வெளியே வந்துருங்க.